நம்ம என்ன பண்ணுறோம், ஹியூமன்ஸ் அங்கே கொண்டு போய் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், நம்ம சீவேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் போடுறோம். அப்படி போடும்பொழுது அந்த பிளான்ட் தா அந்த பிளான்ட் இட் டு ட்ரை. ஒன்ஸ் பிளான்ட் செத்துதுன்னா கோரல் கோரல் அதுதான் கோரல் ப்ளீச்சிங் சொல்கிறோம். இதுதான் வந்து சென்சிட்டிவ். இன்னொன்று இந்த கோரல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆர்கானிசம். டெம்பரேச்சர் வேரியேஷன், கடல்லே டெம்பரேச்சர் வேரியேஷன் மாறினதுன்னா, இது நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி அந்த மாதிரில பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 வருஷமாக டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு மேலே டெம்பரேச்சர் ஏரியானதுன்னா ப்ளீச்சிங் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுவும் எகெயின் நம்ம காலகட்டத்தில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ரிக்குயர்மெண்ட்டுக்காக இந்த உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதனுடைய பயன்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். இப்போ ப்ளீச்சிங் மட்டும்தான் பார்க்குறீங்க, அதனுடைய 3000 ஆர்கானிசம்ஸ் இருக்கே. இப்போ நமக்கு இருக்கிற வங்காள விழாக்களில், பே ஆஃப் பெங்கால் இருக்கிற, நம்ம பாக்பேல் இருக்கிற எவ்வளவு ஆர்கானிசம்ஸ் அங்கே இருக்குது, அதையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். கோரல் ரீஃபே நம்ம பாதுகாத்துக்கு தவறிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும்.